இந்த வீடியோல நம்ம i 1 பவர் p இஸ் நாட் a பிரைம் அப்படினு சொல்லி ப்ரூவ் பண்ண போறோம் 1 பவர் p அப்படினா என்னன்னா நம்பர் ஆஃப் 1ஸ் டு தி பவர் ஆஃப் நம்ம ஆல்ரெடி பாத்துறோம் 1 பவர் 2 அப்படினா 2 1 னு அர்த்தம் 1 பவர் 3 னா 3 1 அப்ப நம்ம எடுத்துக்கிற 1ஸ் ஓட லெந்த் வந்து இட் ஷட் பீ a பிரைம் நம்பர் ஓகேங்களா இப்ப 3 வந்துச்சுனா இட் இஸ் a பிரைம் நம்பர் அதுதான் ஓகேங்களா சோ இத தான் வந்து நம்ம எடுத்துக்கிற எக்ஸாம்பிள் இப்போ இந்த 1 பவர் 3 அப்படிங்கிறது பிரைம் நம்பர் அப்படிங்கறத நம்ம ரெகுலர் லாங்குவேஜா இல்லையான்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போறோம் ஓகேங்களா சோ ரெகுலர் லாங்குவேஜ் அப்படினா நமக்கு வந்து யூசுவலா நமக்கு அதோட ப்ரோசிஜர் படி அது ஒரு பம்பிங் லெம்மா வச்சு தான் ப்ரூவ் பண்ணுவோம் சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நம்ம எடுத்துக்கிட்ட गिवन லாங்குவேஜ் வந்து எல் வந்து இட் இஸ் ரெகுலர் ரெகுலர் லாங்குவேஜ்னு சொல்லிறோம் सो इत वर्स्ट स्टेप अत स्टेप रेगुलर लैंग्वेजा नम्बर पंपिंग लेमा पड़ी एन अर्थम इनपुट डबल्यू मून वैल्यू प्रिकल एक्स वाई इजेड सो दैट वैल्यू वो द लेंथ ऑफ वाई वो इट शुड बी ग्रेटर दैन इक्वल टू वन अट्लीस्ट और एलिमेंट वैलो इप्ड नम्बा प्रिक मुड़ा देन एक्स वाई पवर ई इजेड शुड आलसो बिलॉन्ग्स टू द लैंग्वेज இத ப்ரூஃப் பண்ணிட்டோம்னா எடுத்துக்கிட்ட லாங்குவேஜ் வந்து ரெகுலர் அப்படினு சொல்லிரலாம் அப்படி ப்ரூஃப் பண்ண முடியல அப்படினா கண்டிப்பா எடுத்துக்கிட்ட லாங்குவேஜ் வந்து இட் இஸ் நாட் a ரெகுலர் லாங்குவேஜ் ஓகேங்களா சோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துக்கலாம் நமக்கு கொடுத்திருக்க கண்டிஷன் படி என்னன்னா இந்த wங்கிறது வந்து இட் இஸ் a பிரைம் நம்பர் எடுத்துக்கிற இன்புட் இந்த லாங்குவேஜ்ல இருந்து எந்த ஒரு இன்புட் எடுத்துட்டாலும் லெந்த் ஆஃப் தி இன்புட் இஸ் a பிரைம் நம்பர் ஓகேங்களா சோ இந்த லெந்த பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ফুল எக்ஸிகியூஷனும் பார்க்க போறோம் सो नम्बर एड़ कंडीशन पड़ी लेंथ ऑफ एक्स वाई इजेड वंदे इट इज अ प्राइम नंबर अदे मारी लेंथ ऑफ वाई वंदे इट इज ग्रेटर दैन और इक्वल टू वन अन सोल्टो अट्लीस्ट वन एलिमेंट आच्छ नम्बर के वाई ला इरुंद आकनुन सोल्टो ओके इंगला सो इप्पन नम्बर उर असम्प्शन के नम्बर प्रूफ पन वेंडिय रहनना x y power i z உம் ஒரு பிரைம் நம்பர் தான் அப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணோம் இத வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்படினா then given language is a regular language இத ப்ரூஃப் பண்ண முடியலனா given language is not regular ஓகேங்களா சோ இதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிற ஹைபோதேசிஸ் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க இதில இருந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வர போறோம் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கறோம்னா அந்த i ஓட வேல்யூ வந்து இட் இஸ் greater than or equal to 1 அப்ள greater than or equal to 0 அவ்ளோதான் நமக்கு கொடுத்திருக்க கண்டிஷன் அந்த வேல்யூ என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் நான் என்ன எடுத்துக்க போறேனா p plus 1 ங்கிறது தான் i ஓட வேல்யூவா எடுத்துக்கறேன் சோ p plus 1 i ஓட வேல்யூவா இருக்குறப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கனா x y இங்க i வராது p plus 1 நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த y ரிபீட் ஆகுது z லெந்த்ல தான் ரெப்ரசன்ட் பண்ண போறோம் सो इत वो ना एपी प्रिची एलिक्लाना लेंत ऑफ एक्स वाई इजेड और वै मट इं वो पी प्लस वन वो नाम इनम तुरे इत व नम्बर लूपिंग कंडीशन दईयिंग लूपिंग कंडीशन दी प्लस वन पी प्लस वन नंबर ऑफ टाइम्स लूप एक्सिक्यूट आगे सुलो अर एक्सिक्यूशन मट तनिया एक्स वाई इजेड तनिया ओके लेंत कंसिडर पड़पें அப்ப இத வந்து எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம்னா இங்க வந்து நமக்கு இதோட லெந்த் வந்து நமக்கு ப்ளஸ் லெந்த் ஆஃப் y தட் இஸ் गोइंग टू ரிபீட் ஃபார் p நம்பர் ஆஃப் டைம்ஸ் னு எழுதிக்கலாம் ஓகேங்களா ஒரே ஒரு ரிபீடேஷன் மட்டும் தனியா எடுத்து எழுதிக்கிட்டோம் சோ இதுபடி நமக்கு என்ன ஆகும் லெந்த் ஆஃப் x y z வந்து இட் இஸ் a பிரைம் நம்பர் னு ஆல்ரெடி சொல்லியாச்சு இங்கே என்ன ஆகுது இந்த y அப்படிங்கிறது p நம்பர் ஆஃப் டைம்ஸ் நமக்கு ரிபீட் ஆகுது அப்ப p நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிபீட் ஆகுது ஆகறப்ப நம்ம இத எப்படி எழுதலாம்னா p into length of y அப்படினு எழுதிக்கலாம் ஓகேங்களா சோ இதோட லெந்த் என்னவோ அது p நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிபீட் ஆச்சுனா திரும்ப 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 எக்ஸிக்யூட் ஆகுது அது வந்து நம்ம ரிபீட்டட் அடிஷன் தான் ரிபீட்டட் அடிஷனா நம்ம மல்டிப்ளிகேஷன்ஸ்ல தான் கொடுத்துக்க முடியும் அப்ப வந்து p into இந்த p into length of y எத்தனை டைமோ அத்தனை டைம் இந்த லூப் வந்து திரும்ப திரும்ப அதை டிஸ்ப்ளே பண்ண போகுது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து இந்த y க்கு பதிலா a a னு எடுத்துட்டீங்கனா p ஓட வேல்யூ 2 ஆ இருந்ததுனா a a a a இல்ல p ஓட வேல்யூ 3 ஆ இருந்ததுனா இன்னும் ரெண்டு a a ஆட் ஆகும் ஓகேங்களா சோ இது வந்து எத்தனை டைம்ஸ் ரிபீட் ஆகுதோ அத்தனை டைம்ஸ் நமக்கு மல்டிப்ளை ஆகுது 3 into 2 அதே மாதிரி தான் p into length of y
இப்படி பிரிச்சு எழுதுனதுக்கு அப்புறம் இங்க ரெண்டு இடத்துலயும் இது வந்து நார்மல் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் மாதிரி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா p into 1 plus length of y போட்டாச்சு. ஓகே, ஸோ லென்த் ஆஃப் வைங்கிறது நம்ம வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம், இட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1. அப்போ அட்லீஸ்ட் ஒரு 1 ஆச்சும் இருக்கும், டு த மினிமம் வேல்யூ நான் சொல்கிறேன். அப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா p into 2 அப்படின்னு போட்டுக்கலாம். டு த மினிமம், இது வந்து மினிமம் வேல்யூ. அதே மாதிரி இங்கே 2 வரலாம், 3 வரலாம், எத்தனை வேணாலும் வரலாம், பேஸ்ட் ஆன் த லென்த் ஆஃப் வை. அது டிஃபர் ஆகும், ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன சொல்ல வரோம்னா, நம்மளோட இந்த எக்ஸ்பிரஷன் எக்ஸ் ஒய் பவர் ஐ இசட்டை நம்ம மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 வேல்யூஸ் எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ரைம் நம்பர்னா இட் கேன் பி டிவிசிபிள் பை 1 இட் செல்ஃபாக இருக்கணும், இல்லைன்னா 1. அப்போ வேறு எந்த நம்பரில் நம்ம மல்டிபிள்ஸாக ரெப்ரசென்ட் பண்ணாலும் கண்டிப்பாக இட் இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். இப்போ இன்டூ 2 இன்டூ 3 நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த வேல்யூ வந்து இட் இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர் அர்த்தம். அப்போ நம்மளோட ப்ரூஃப் என்னென்னா, ஒய் பவர் இஸ் இட், இதோட லென்த் வந்து இட் இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். ஏன்னா நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிக்கோ, ப்ரைம் நம்பர் இன்டூ மல்டிபிள்ஸ் ஆஃப் சம் வேல்யூ, ஏதோ ஒரு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி தான் அதை ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். அப்போ மல்டிப்ளை பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக இது ஒரு ப்ரைம் நம்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ என்ன ஆகுது, நம்ம எடுத்துக்கிட்ட லாங்குவேஜ் வந்து ரெகுலராக இருந்தால் கண்டிப்பாக இட் வில் பி அ ப்ரைம் நம்பர், பட் இட் இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். அப்போ இங்கே கான்ட்ரடிக்ஷன் வந்துருச்சு. அப்போ அதனால என்ன சொல்லலாம்னா, கிவன் லாங்குவேஜ் எல் இஸ் நாட் அ ரெகுலர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி நம்மளால ப்ரூஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.